தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடும் பாகிஸ்தானை சர்வதேச சமூகம் தனிமைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற சபாநாயகர்கள் கூட்டத்தில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது நாடாளுமன்ற சபாநாயகர்கள் ஐந்தாவது சர்வதேச கருத்தரங்கு இரண்டு நாட்கள் நடைபெற்றது ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நாடாளுமன்றங்கள் சங்கம் மற்றும் ஆஸ்திரிய நாடாளுமன்றம் இணைந்து ஐநா சபையின் ஆதரவுடன் இந்த கருத்தரங்கை நடத்தின தீவிரவாதம் மற்றும் வன்முறை பயங்கரவாத ஒழிப்பு என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் மக்களவை சபாநாயகர் ஓம் தலைமையில் இந்திய குழு கலந்து கொண்டது அப்போது பாகிஸ்தான் நாடாளுமன்ற சபாநாயகர் தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் உரிமையின் அடிப்படையில் இந்திய தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது அதில் தீவிரவாதி ஒசாமா பின் லடனை தியாகி இன்று நாடாளுமன்றத்திலேயே பாகிஸ்தான் பிரதமர் பாராட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவிரவாதத்தை மற்ற நாடுகளுக்கு பரப்பும் வகையில் பாகிஸ்தான் செயல்படுவதாகவும் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் நாட்டவர்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஐநா குழு குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் இந்தியா எடுத்துரைத்தது தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடும் பாகிஸ்தானை சர்வதேச சமூகம் தனிமைப்படுத்த வேண்டும் என்றும் இந்திய குழு வலியுறுத்தியது தங்களது நாட்டில் சுமார் நாற்பதாயிரம் தீவிரவாதிகள் இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமரை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக ஜம்மு காஷ்மீர் தொடர்ந்து இருக்கும் என்றும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் தங்களது அமைதியை பலவீனமாக கருதக்கூடாது என்றும் இந்திய குழு கேட்டுக்கொண்டது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் தெரிவிக்கலாம்